வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆந்திரா மாநிலத்தினுடைய முதல்வரா சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு காலையில நடந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு போயிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவருக்கு மேடையிலும் இடம் வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த மேடையில பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பாஜகவுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷாவும் இருந்தாரு. அவர் பக்கத்துல வெங்கையா நாயுடு அமர்ந்திருந்தாரு. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நிகழ்ச்சியோட மேடைக்கு போய் ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் வச்சாங்க. அந்த வகையில வெங்கையா நாயுடுக்கும் அமித்ஷாவுக்கும் சேர்த்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கடந்து போனப்ப வெங்கையா நாயுடு பக்கத்துல இருந்த அமித்ஷா திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அவங்க நின்ன உடனே ஏதோ கொஞ்சம் காட்டமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அமித்ஷா. பதிலுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை சமாதானப்படுத்த முயல அவர் அதெல்லாம் கேட்காம நோ 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 நோன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்து தன்னோட ஒரு விரலை உயர்த்தி காட்டி ரொம்பவே கண்டிப்போடையும் எச்சரிக்கையோடும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற தகவலோட தான் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். பொதுவா தமிழகத்தினுடைய பாஜக தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கணிசமா உயர்ந்திருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா 11% பாஜகவுடைய வாக்கு வங்கியும் 18% பாஜகவுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கு. பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல எதுவும் ஜெயிக்கலையே தவிர அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறத அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காரு. இதே மாதிரி போச்சுன்னா 2026 நம்ம கணிசமா ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவலையும் அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு கொடுத்திருக்காரு. இந்நிலையில்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக 2 ஆளுநர், அதாவது புதுவை மற்றும் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். தென் சென்னை தொகுதியில போட்டியிட்டாங்க. அங்க 2வது இடம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்து ஜெயிக்க முடியல. இந்நிலையில்தான் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு ஒரு சந்திப்பையும் நடத்தியிருந்தாங்க. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கூட்டணி இருந்திருந்துச்சுன்னா ஜெயிச்சிருக்கலாம், நான் மாநில தலைமையை குறை சொல்லல, இருந்தாலும் கூட்டணி இருந்திருந்துச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்மையில ஆங்கில இந்து நாளிதழுக்கு பேட்டி கொடுத்த தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்துச்சா 25 வரையும் நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் மாநில தலைவரா இருக்கிறப்ப நாங்க வேற எதுவுமே செஞ்சது இல்ல, அதாவது ரவுடிகள் மாதிரியானவங்க குற்றப்பின்னணி மாதிரி கொண்டவங்களை கட்சியில இணைச்சதே இல்ல, ஆனா இப்ப அப்படியான குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஒரு வகையில இவருடைய குரலை தொடர்ந்து வேறும் ஆங்காங்கே ஒவ்வொருவரா ஒழிக்க தொடங்கிடுவாங்க அப்படிங்கக்கூடிய அச்சம் ஒரு வகையில அண்ணாமலை டீம்ல இருக்கிறவங்களுக்கும் இருந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜனை தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. இதனாலேயே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கட்டத்துக்கு மேல நானும் முன்னாள் மாநில தலைவரா இருந்திருக்கேன், என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உதாசீனப்படுத்த முடியாது என் கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில இந்த விஷயங்கள்லாம் சர்ச்சையானதுக்கு பின்பு டெல்லி தலைமை இது தொடர்பாக 2 இடையில இருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் தொடர்பாக தேசிய அளவுல ஒரு குழு அமைச்சிருக்கதாகவும் அந்த குழு இது தொடர்பான என்கொயரியை தொடங்கியிருக்கதாகவும் ஏற்கனவே நேற்று முதல் ஒரு தகவல் உலா வருது. இந்த குழுல தமிழகத்தை சேர்ந்த 2 வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஒருவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய வானதி சீனிவாசன். ஏற்கனவே இவங்க 2 அண்ணாமலையால கொஞ்சம் ரொம்பவே அடக்கி வாசிக்கக்கூடியவர்களாதான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால இவர்களை விசாரணை, இவர்கள் தலைமையிலான ஒரு குழுல இவர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறதே அண்ணாமலை டீம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில்தான் அமித்ஷா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் சொல்லியிருக்காராம். அதுல அவர் சந்தித்துக் கொண்ட பேசிக்கொண்ட 30 நொடிகள்லயே இது ஒண்ணும் காங்கிரஸ் கட்சி இல்ல, உங்க அப்பா காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க, அது மாதிரியான காங்கிரஸ் கட்சி இல்ல, இந்த ஆளுக்கு ஒண்ணெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கோரிக்கை இருந்துச்சுன்னா, வருத்தம் இருந்துச்சுன்னா, கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை அகில இந்திய தலைமைக்கு தெரியப்படுத்துங்க, அவங்க அதை தொடர்பா கேட்பாங்க, நீங்களா தனியா பிரஸ் மீட் எல்லாம் வச்சு நீங்களாவே ஒரு பக்கம் கட்சிக்கு எதிராக அப்படி இயங்குறது சரியா இருக்குமா, இனிமேல் இதெல்லாம் பண்ணவே கூடாது இல்லைங்கயா அப்படின்னு விளக்கம் சொல்ல முற்பட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். அப்பதான் அமித்ஷா நோ 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 இந்த சைடு நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கங்க, பதிலுக்கு நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. பார்க்கலாம். ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததனுடைய பின்புதான் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. நானே கூட இனிமேல் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுக்க மாட்டேன், பாத்ரூம் போயிட்டு வர மாதிரி பருந்து ஒன்னு பேட்டி கேட்கிற மாதிரி இப்ப எல்லா பக்கமும் பேட்டி கேட்கறீங்க, அதனால பேட்டிகளை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன், கட்சியினுடைய அலுவலகத்துல மட்டும்தான் பேட்டி கொடுப்பாங்க, அது எனக்கா இருந்தாலும் மற்றவங்களுக்கா இருந்தாலும் பொருந்தும் அப்படின்னு அவர் சொன்னதனுடைய உள்ளர்த்தம் கூட தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியானவங்க பேட்டி கொடுக்கறத மனசில் வச்சுதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இடையில் நடைபெறக்கூடிய இந்த ஈகோ யுத்தத்தில் வெல்லப்போவது யார், வீழப்போவது யார் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். இதுல யாருடைய குரலுக்கு மத்திய பாஜக அரசு பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்க போகிறது என்பது குறித்து நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.